கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரிய வண்டி ஆராதனையிலும் இரண்டாவது வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் இப்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:31-43 43 வரை வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவளை வேண்டான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவர்களுக்கு மரணை அடைகிறோம். இவரோ தகாத தந்தையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த பெரிய வெட்டி ஆராதனையில் ஆண்டவரே இரண்டாவது வார்த்தையை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு ஆண்டவரே இடைவிட வேண்டுமாறு சொல்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் அவர்களோடு பேச வேண்டுமாறு இந்த பாதத்திலே கெஞ்சுகிறோம். நீரை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாறு சொல்கிறோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும். சகல துதி கனம் மைமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் நல்லதுதாவே. ஆமென். அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிற வசனமானது இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை. இதை நாம் இங்கு பார்ப்போம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு நாம் பார்ப்போம் என்றால் மூன்று விதமான மனிதர்களை பற்றி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மூன்று விதமான மனிதர்கள், அவருடைய தன்மை எப்படி என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசுவானவர் ஒரு மனிதனை ரட்சித்து அவனை பரதேசினுடைய வாழ்விலே பிரவேசிக்க வைக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கும்போது நாம் இங்கு மூன்று பேருடைய சம்பாஷணையை இந்த இடத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு குற்றவாளியை நாம் பார்க்கிறோம். அந்த குற்றவாளியை நாம் பார்ப்போம் என்றால் அந்த குற்றவாளியானவன் இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசியாதவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை அறிந்த குற்றவாளி, இருப்பினும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சுவை சாய்க்காதவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று அறிந்திருந்தாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தான் இந்த வசனத்திற்கு சுவை கொடுக்காத குற்றவாளி, இயேசு கிறிஸ்துவை இழந்த குற்றவாளி, இயேசு கிறிஸ்துவை நிந்தித்த குற்றவாளி என்று பார்க்கிறோம். இரண்டாவது பார்ப்போம் என்றால் அந்த ரட்சிக்கப்பட்ட குற்றவாளியை நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை பற்றி அறிந்திருந்தான், இயேசுவின் அருகிலே நின்றான். அவன் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவனாக அவன் பரதேசின் வாழ்க்கையை அனுபவிக்கிறவனாக காணப்பட்டான். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, இவர்தான் அனைத்து மக்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று விதத்திலே நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாம், திருச்சபையாகிய நாம், இதில் எந்த விதமான மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இன்று தியானிக்க ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் உலக பிரபாவமாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை, சில அபியாசங்களை சில செய்தால்தான் நாம் அதை அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்காக பள்ளிக்கூடத்திலே படிக்கிற ஒரு மாணவன் என்று வைத்துக் கொள்வோம். அவன் அந்த பாடங்களை நல்ல முறையில் படித்து அவன் ஒழுங்காக அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றால்தான் அவன் அந்த மதிப்பெண்களை பெற்று அடுத்த வகைப்புக்கு செல்ல முடியும். அதுபோல இங்கு ரட்சிக்கப்பட்ட குற்றவாளி எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்று நமக்கு பலவிதமான கேள்விகள் வருகின்றன. ஏனென்றால் நீ மறுபடியும் பிரவாகத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாய் என்று நாம் படிக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாகத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை
பிரவேசிக்க மாட்டான் என்றும் நாம் படிக்கிறோம். ஆனால் இங்கு எவ்வாறு இவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, எவ்வாறு இவன் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டான் என்று நாம் அநேக தரம் யோசிப்போம். இன்னும் இவ்வாறாக யோசிப்போம், கடைசி நேரத்திலே நான் தேவனை ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய பாவங்களுக்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்று கூட நாம் யோசிக்கலாம். ஆனாலும் இங்கு ஒரு விசேஷித்த விதமாக இந்த குற்றவாளியின் இடத்திலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட குற்றவாளியின் இடத்திலே ஏழு விதமான சிறப்பு தன்மைகள் இருந்ததை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே ஒன்று என்னவென்றால், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மற்ற குற்றவாளியை நோக்கி கேட்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லி. அப்படி என்றால் இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், தான் ஒரு குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்வராக இருக்கிறான். குற்றத்தை ஒப்புக்கொள்வது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. குற்றம் என்பது பாவம் என்று அர்த்தம். நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நமக்கு அங்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடுவனோ இறக்கம் பெறுவான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது சிறப்பு தன்மையை பார்ப்போம் என்றால், இயேசு குற்றமற்றவர் என்பதை அங்கு சொல்கிறார். இயேசு குற்றமற்றவனை மாற்றவர் என்று இங்கு சொல்வதன் மூலமாக அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அங்கு எடுத்துரைக்கிறார். எனவே நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவர்களாக, சத்தியத்தை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான்காவதாக பார்ப்போம் என்றால், இயேசுவை இகழ்ந்த குற்றவாளியை கடிந்து கொள்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனுடைய தவறு இன்னது என்று எடுத்து சொல்லி அங்கு கடிந்து கொள்கிற தன்மை இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த குற்றவாளிக்கு இருக்கிறது. இதுவும் அவன் அந்த பரதேசின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நல்ல சிறப்பான தன்மை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், ஐந்தாவதாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்தவனாக இருந்தான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாக தெரிந்தவனாக இருந்தான். எனவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதற்காக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக ஒரு தனித்தன்மையை பார்க்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்பட்டான் என்று இங்கு எழுதியிருக்கிறது. நாம் அதைத்தான் இங்கு படிக்கலாம். லூகா எழுதின சுவிசேஷம் 23:42 அங்கு பார்க்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவனாக. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடியேனை என்று சொல்லி அங்கு அவன் தன்னை ஒரு சிறுமைப்படுத்துகிறான், தன்னை தாழ்த்துகிறான். இது ஆறாவது அவனுடைய தன்மையாக இருந்தது. இன்னும் பார்ப்போம் என்றால், ஏழாவதாக இன்னும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அதாவது நாம் பாவங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது, ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய காரியங்களை சொல்லும் போது அங்கு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இது இந்த ஏழு காரியங்களும் இந்த ரட்சிக்கப்பட்டவன் தன்மையாக இருந்தது. நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தனித்தன்மைகள் இருக்க வேண்டும். நாம் எல்லா காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அவருடைய வசனத்தை சொல்கிறவர்களாக, அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாக, நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருப்போம் என்றால் நாமும் பரலோக ராஜ்யத்துக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியும். இங்கு பார்ப்போம் என்றால், இயேசு ரட்சகர் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நானே வாசல் என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 வாசிக்கலாம். நானே வாசல் என்று தேவன் சொல்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வாசலாகிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வாசல் வழியாக உள் பிரவேசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நானே வாசல் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தபடியாக அவர் சொல்கிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், நானோ அவைகள் ஜீவன் உண்டாய் இருக்கிற வந்தேன் என்று சொல்கிறார். அவை ஜீவன் உண்டாய் இருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மாண்டது, அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எல்லாமே ஒவ்வொரு மனிதனையும் அவர் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், 14 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவனானவர் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே
எனவே நாம் நல்ல மேய்ப்பராகிய தேவனை பற்றி கொள்வோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் ரட்சிக்கப்படுவதில் ஒரு தனித்தன்மையானது சகைவை பற்றி பார்ப்போம். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:9-10 நாம் பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போன ஒவ்வொரு காரியங்களை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு சகைவ் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அந்த வாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே இயேசு அவனிடத்திலே வந்து இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் நம்முடைய இல்லத்திலே இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் காண விரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இல்லத்திலே வருவதற்கான இடத்தை கொடுப்போம் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் வருவது மாத்திரமல்ல, நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிப்பார். அந்த வீட்டிற்கே ஒரு ரட்சிப்பு வரும் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாக அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட்டோம் என்றால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லாமல் நாம் பிரவேசிக்க முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அநேகர் என் நாமத்தினால் நீங்கள் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினால் கூட தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே தேவனுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்லுகிறோம், அநேகரை தேவனுக்கு வழி நடத்துகிறோம். தேவன் அவர் நம் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழாவிட்டால், நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு சுகந்த வர்க்கமாக வாழவில்லை என்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக் கொள்கிறோம். நம் மூலமாக ஒருவேளை அநேகர் பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் கனி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழாவிட்டால், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் தேவனை முன்வைத்து வாழாவிட்டால் நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே போய் சேர முடியாது என்பது நிச்சயம். எனவே நாம் அவருடைய சித்தத்தின்படி அனுதினமும் நடந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 3:20 பார்க்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய கதவை திறந்தால் அவர் நம்மிடத்திலே பிரவேசிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மோடு போஜனம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசல் அருகிலே நின்று தட்டி கொண்டிருக்கும் போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சை உள்ளவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் கதவை திறக்கும் போது அவர் உள்பிரவேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மோடு போஜனம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். நாம் இங்கு பார்த்த சத்தியத்திலே தேவன் இங்கு பரலோகத்தின் ஒரு பொக்கிஷத்தை நமக்கு தர வேண்டும் என்றால் நாம் அதற்கு ஏற்றவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்ட குற்றவாளியுடைய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நாமும் இந்த பரலோகத்தின்
வாழ்க்கையிலே இந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை திருச்சபை ஆராய்ச்சி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இதிலே எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்வோம். நாம் ஒரு குற்றவாளியாக இருந்து தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட குற்றவாளியைப் போல வசனத்தை கேட்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்டதோடு நாம் நின்று விடுகிறோமா, இல்லது நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிக்கும்படியான சுவிசேஷத்தை நாம் சொல்கிறவர்களாகவும் நாம் கனி கொடுக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை எடுத்து செல்கிறோமா என்பதை நாம் தியானிப்போம். இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் இறக்கும் இந்த நல்ல கர்த்தாவே, இந்த இரண்டாம் வார்த்தையின் மூலமாக நீர் பேசின காரியங்களை இந்த பிள்ளைகள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை வரங்களை தாரும். தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரே உமக்கு சீஷர்களாக வாழத்தக்கதாக, உம்முடைய வசனத்தை கடைபிடித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக வாழத்தக்கதாக நீரை கிருபை கொடுக்கணுமா சொல்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமத்திலே ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். சகல துதிகன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பு லட்சமாய் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.